மைதிலி. என்னது? யாராது பார்க்கப் போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா? நான் வரேன். சீக்கிரம். என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணை டிரைவரோட சேர்த்து வச்சு பேசுறியா? ஊர்ல எவன் என் மகளை பத்தி பேசுறவன்? கொன்னிடுவன் கொன்னு. தாக்கறத. உங்க உப்பத்தின விசுவாசம் கண்டதையும் கேட்டதையும் சொல்லிட்டு முதலாளி என்ன அடிச்ச மாதிரி மைதிலி அம்மாவை செல்லம் கொடுக்காம அடிச்சு வளர்த்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்பவாவது விஷயம் முத்தி போறதுக்கு முன்னாடி சட்டு புட்டுன்னு ஒரு வழி பண்ணுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுடாதீங்க. பங்குக்கு நானும் இருக்கேன். 50-50. ஏன் மென்று முழுகிற? சாப்பிட பிடிக்கலையா? டிஃபன் வேண்டாம், எனக்கு தலைவலியா இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நாளையிலிருந்து வேற டிரைவர் வருவான். டிரைவர் ரவிய டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பெட்ரோல் திருடுறான், வண்டி கண்ட கண்ட இடத்தில் நிக்குது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். பை த பை, நீ இனிமே டிரைவிங் கத்துக்க வேண்டாம். ரவி ரொம்ப நல்ல ஆளு டாடி. உன்னுடைய சிபார்சு அனுதாபத்தை தெரியல, ஆபத்தை எச்சரிக்குது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. உடம்பையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்க. உங்க அப்பா என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டார். நான் தன்மானம் உள்ளவன். என் காதலை இன்னொருத்தன் கட்டி கொடுத்தா அதை என்னால தாங்க முடியாது. மைதிலி, நீ என்ன ஏமாத்திட்டல? இல்ல ரவி, அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். உங்களை பிரிஞ்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கூடிய அளவுக்கு நான் துரோகி இல்ல. உங்களை நான் டிரைவரா நினைச்சா பழகினேன். நான் ஏதோ பிளாக்மெயில் பண்றதா நினைக்காத மைதிலி. உன்னை எங்கிட்ட இருந்து உங்க அப்பா மட்டும் பிரிக்கட்டும், நடக்கிறதே வேற. கல்யாணத்துக்கு இன்னும் நாலே நாள் தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்பி செய்யறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரே வழி இருக்கு. பிரிஞ்சா நாம உலகத்தை விட்டே போகணும், சேர்ந்தா ஊரை விட்டே போகணும். நீ மேஜர் ஆனவ, கல்யாண நாள் வரைக்கும் தான் உனக்கு கட்டுக்காவல் இருக்கும். அன்னைக்கு நீ மணமக, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நகை நட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை அழைப்பு அன்னைக்கு ராத்திரி நீ ஓடி வந்துரு. இத பாரு, இந்த நேரத்தில் குழப்பாது. என் திட்டம் நிறைவேறினா பட்ட கஷ்டத்துக்கு பலன் இருக்கு. மைதிலி லட்சாதிபதி மக, மொபைல் ஜுவல்லரி ஷாப், அவளை நம்ப வச்சு அவ நகைகளோட நாம ஓடிடலாம். என்கிட்ட இப்படி சொல்ற, அவகிட்ட என்ன சொல்லிருக்கியோ? வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. மைதிலி கல்யாண வீட்டுல இருந்து ஓடி வருவா. நீ புறப்படு. ஓகே. இதை பாரு, நாம வழக்கமா தங்குற ஹோட்டல்ல ரெண்டு ரூம் உன் பேர்ல பக்கத்து பக்கத்து ரூமா எடு. காரை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட் நாம திட்டப்படி அவளை ஏமாத்திட்டு அவ நகைகளை எடுத்துக்கிட்டு நாம வெளியூர் ஓடிடலாம். ஓகே, நீ பரவ. பாய். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா?
சரி சரி வா உள்ள போலாம் கல்யாண கோலத்துல நீ இந்த நகைகள்ல எப்படி இருக்கு தெரியுமா ஏய் யாரவ பெத்த தகுப்புன மறந்து ஓடி வந்திருக்கேன் ஊரே கூடி அவமானமா பேசும் அதெல்லாம் லட்சப்படுத்தாம உங்களை தான் நம்பி படியறிஞ்சி வந்திருக்கேன் இங்க பாரு என்னை கைவிட்டுடாதேங்கிறியா உங்க அப்பாவை நாம தெரிஞ்சாலும் உங்க அப்பா பார்த்து வச்ச முகூர்த்தத்துல நாளை காலையில பெங்களூர்ல நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும் பொறுப்படலாமா இப்பவே வா உன்னை ஊர் பூரா வலை போட்டு தேடிட்டு இருப்பாங்க நான் மாட்டினா உன்னை கடத்திட்டு போனதா குற்றச்சாட்டி என்ன உள்ள தேடுவாங்க விடிய காலையில போவோமே வீட்டுல இருந்தே கொண்டு வந்த காரை ரெடியா அனுப்பி வச்சிருக்கேன் பால் சாப்பிட்றியா இங்க பாரு இன்னைக்கு நான் சொல்றது எதையுமே நீ மறக்க கூடாது நீங்க நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இனிமே எல்லாம் சரியாயி மைதிலி இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியுமாவா நான் தான் இவ குடும்ப டாக்டர் இன்ஃபேக்ட் எனக்கு மெடிக்கல் படிக்க உதவினதே இவங்க ஃபாதர் தான் இவ தலைவிதி இப்படி தற்கொலையில ஈடுபடுற மாதிரி ஆயிடுதே இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க நேத்து சாயந்தரத்துல இருந்து இவளால ஏகப்பட்ட குழப்பம் ஒரு டிரைவரை காதலிச்சா இவங்க அப்பா இவளை கண்டிச்சு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டார் ஆனா இவ அந்த டிரைவரோட வீட்டை விட்டே ஓடிட்டார் அந்த ஷாக்ல நேத்து நைட் இவங்க ஃபாதர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு இவ நல்ல காலம் இவ ஃபேமில சம்பந்தப்பட்ட எங்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல உயிருக்கு ஆபத்து இல்லையே நத்திங் ஷாக்ல மயக்கமா இருக்கா இவங்க இங்கே இருக்கட்டும் நீங்களே பாத்துக்கங்க என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூப்பிடுங்க நான் வரேன் பைத்தியக்காரி உனக்கு என்னடி குறை வச்சாரு உங்க அப்பா அவரு பார்க்க நினைச்ச கோலம் என்ன நான் உன்னை பாக்குற கோலம் என்ன இப்படி வாழ்க்கையை அலங்கோல பண்ணிக்கிட்டே தராதரம் தெரியாம நம்பி ஏமாந்துட்டியே நீ விலை மதிப்புள்ள நகையை பறி கொடுத்த மீட்டுட்டோம் விலை மதிப்பில்லாத பெண்மையை பறி கொடுத்துட்டியேடி யாரால மீட்டு கொடுக்க முடியும் உன்னை கெடுத்தவனை கூட்டி வந்து வாழ வைக்க முடியலையே கார் ஆக்சிடென்ட்ல அவனும் செத்துட்டானடி